இந்த மேடையையும் அரங்கத்தையும் நிறைத்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பத்திரிகைக்கார நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் இந்த மேகி என்கின்ற படத்தை தயாரித்த நிறுவனத்திற்கும் அதனுடைய குழுவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேகின்ன உடனே இந்த 2 நிமிஷத்தில் வெந்து போகிற ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு அவசரத்தில் வெந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினச்சேன், சும்மா தமாஷ்க்கு தான். ஆனால் நேர்த்தியான அந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் மிக நேர்த்தியான ஒரு படத்தை தயாரித்திருப்பீர்கள் என்றதை இந்த ட்ரெய்லர் காட்டுகிறது. இன்றைக்கி இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்த பிறகு இந்த சினிமா துறை மிக வேகமாக ஒரு ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் இன்றைக்கி வந்து பெருகியிருக்கு. பல ப்ரொடியூசர்ஸ் வராங்க, பல புதிய தயாரிப்பாளர்கள் வராங்க, பல புதிய திறன்கள் வருகின்றன, நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாம் வராங்க. ஆனால் இன்னும் நல்ல புரிதலோடு, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் இப்போ நான் தானு சார் கதிரேசன் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். எங்களுடைய பிரச்சனை வந்து ஒரு மாநில அரசினுடைய பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனை ஒவ்வொரு நாளும் கதிரேசன் எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கோம். பட் எல்லாருக்குமே எங்களுடைய ஒரு அடிப்படை ஒரு ஒரு பொதுவான ஒரு பயம், ஒரு பயம்தான் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சின்ன ப்ரொடியூசர்ஸ் வர்றாங்க, நிறைய முதல் பட தயாரிப்புலேயே அவங்க போயிடுறாங்க, அவங்களெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்றது தான் நம்ம எல்லாருடைய கவலையாகவும் இருக்குது. நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நாளுக்கு நாள் புது தயாரிப்பாளர்கள் வரீங்க. என்னுடைய ஒரு ஆலோசனை, நீங்கள் புது ப்ரொடியூசர்ஸ் வந்து தனித்தனியாக பண்ணாமல் நீங்கள் ஒரு 5 பேர் தயாராக இருக்கீங்கன்னா 5 பேர் தயாரித்து இந்த சின்ன படத்தில் விட ஒரு மீடியம் பட்ஜெட் தயாரிக்கலாம். அப்போ வந்து உருப்படியான ஒரு படம் போய் இன்னும் சேரும். ஏன்னா இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்ம இடத்துலலாம் நம்ம பண்ணிடலாம் நம்ம நடிச்சிடலாம் எல்லாம் அப்படி வருது. அந்த தைரியம் நல்லது, பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக, ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்லுதுன்னா 2 பாகுபலி தயாரிக்கக்கூடிய பொருளாதாரம் படங்களில் முடங்கி கிடக்கிறது. 400 படங்கள் வந்து சென்சார் ஆகி அப்படியே இருக்குது, 2 பாகுபலி எடுக்கலாம். ஆக என்னுடைய வேண்டுகோள், உதிரிகளாக இருக்காமல் நல்ல புரிதலோடு இந்த ஒரு படம் பண்ணுறீங்க, இந்த ஒரு 2-3 ப்ரொடியூசர் சேர்ந்து ஒன்றா பண்ணணும் என் ஃப்யூச்சர்ன்றது என்னுடைய ஆலோசனை. இது வந்து எனக்கு தோணுது. அது மாதிரி நான் எனக்கு வந்த சில படங்கள்லாம் கூட நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். 2-3 ப்ரொடியூசர் வந்தாங்க, நாங்களை வந்து தனித்தனியாக பண்ணாதீங்க, எல்லாமே நல்ல கதை, 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்கள், யூ ஷேர். நீங்கள் அந்த 1 கோடி ரூபான்றத ஆளுக்கு 33 லட்சம் ரூபாய் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுதான். பட் இதே மாரி நீங்கள் தைரியமாக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையாகவே என்னுடைய உண்மையான இது, இது பெரிய வெற்றி பெறணும் பல கோடி பெறணுன்றதை விட நிதர்சனமான உண்மை, இந்த படத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் 1 கோடி ரூபாயை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான ஆசை. நீங்கள் மீண்டும் படத்தை தயாரிக்க வேண்டும். இந்த படத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் வழிகள் எல்லாவற்றையும் அடுத்த படத்தில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் மீண்டும் இந்த 1 கோடி என்பதல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு படமும் ஒரு அனுபவத்தை தருகிறது, ஒவ்வொரு பாடத்தை கற்பிக்கிறது. அது வந்து எந்திரன் மாதிரி ஒரு பெரிய படமாக இருக்கட்டும், இல்லை மேகி மாதிரி ஒரு சின்ன படமாக இருக்கட்டும், ஒவ்வொரு படமும் ஒரு பாடம். நீங்கள் 10 கல்யாணத்தை பண்ணிடலாம், ஒரு மேகி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும். ஸோ மிகுந்த ஒரு கனவோடு வரீங்க, உங்கள் கனவு நிறைவேறணும். அதற்காக இந்த சினிமாவில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லோரும் உங்களுக்காக நாங்கள் கவலை இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் பயத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மற்றபடி ஜாகவர் தங்கம் அவர்கள் சொன்னார்கள், நடிகர் சங்கம் இந்த கஜா புயலுக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு. நாங்கள் வந்து சொல்லாமலேயே போன தடவை புயல் வரும்போதும் வெள்ளம் வரும்போதும்
அந்த வெள்ளத்துக்கு வந்து எங்களை மாதிரி வேறு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணோம். இந்த கஜா புயலுக்கும் வந்து தனித்தனியாக எங்கள் நடிகர் சமூகம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு இடர் வரும்போது எங்கே நம்பிக்கை வருதுன்னா, ஏன்னா இந்த ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து காலங்காத்தால் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது ஒரு அவநம்பிக்கை தான் வருது. இங்கே இது நடக்க எதுவுமே சரியாக நடக்கலை. ஆனால் இது மாதிரி ஒரு பேரிடர்கள் வரும்பொழுது தான் ஐயோ எனக்கு நம்பிக்கை வருது, இந்த மனிதம் தழைத்து நிற்கும். ஏன்னா இந்த கஜா புயலுக்கு வந்து பல பேர், பல பல மாநிலங்கள்லேருந்து, பல்வேறு அமைப்புகள்லேருந்து, ஜாதி மதம் பணக்கார ஏழை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொருத்தராக கை கோர்த்து நின்னாங்க. அதுதான் மனிதம், அதுதான் தெய்வம், அதுதான் நிற்கும். ஆக எங்களுடைய கை எங்கெங்கெல்லாம் இடர் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் எங்கள் கைகள் நீளும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். மீண்டும் இந்த படத்திற்கு, இந்த படம் உருவாவதற்கு காரணமான எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.